அடியா உனக்கு தள்ளி விட்டு அடியாய் நீ இதுல லடாக்ல விடுவ ரெண்டு பேரும் ஓ மை காட் அப்படின்ற நீ சேத்துல அடிவங்கச்சு சோத்துல அடிவங்கச்சு இது நான் அண்ணன் காட்டுறேன் கருப்பட்டியாம் பசுமுள்ள ரசாவும் அப்புறமா தர 500 ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் வச்சுருக்கோம். அப்படியே வெளியே வந்தோன்னா சூப்பர் பியூட்டிஃபுல். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பலாமா இல்லை இங்கே இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ சுத்தமாக போயிடுச்சு க்ளவுட்ஸ் எல்லாம். மறுபடியும் அந்த சைட்லேருந்து வந்துன்னு இருக்கு. நம்ம போகலாம் நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்க்கலாம். அவங்க வெயிட் பண்ணுறாங்க வேறு. கேக் வாங்கியிருப்பாங்க ப்ரோ. என்னது அதா நான் இது போட்டுக்கிறேன். இந்த கம்பூட்ஸ் நினச்சா தான் காண்டா இருக்கு. ஓகே இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இங்கேருந்து இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிஜார் அப்படின்னு ஒரு பிளேஸு. அந்த அல்லௌசிலேருந்து ஒரு 21-22 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தான். ஆனால் நம்மளுக்கு 1.5 hours ஆகும் போகிறதுக்கு. ஏன்னா ரோட்ஸ் அப்படி. நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து கிலார். கிலாருக்கு வந்து ஒரு 3.5 hours. ஸோ வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ரோட்ஸ் கிலார் டு கிறிஸ்துவார் அதான் எங்களோட டெஸ்டினேஷன். கிலார் டு கிறிஸ்துவார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ரோட்ஸு. ஏன்னா ஒரு 2.5 hours to 2 hours தான் ட்ராவல் இருக்கும். பட் ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடு. ஸோ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். மோஸ்ட்டாக நாளைக்கு தான் அது போகிற மாதிரி இருக்கும். கிலார் டு கிறிஸ்துவார் இன்றைக்கி நாங்கள் கிலார் ரீச் ஆகிறது தான் எங்களோட பிளான். கிலார் ரீச் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு கிறிஸ்துவாருக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்போது அருண் ப்ரோ விக்கி ப்ரோவும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணுறதா சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்க நின்றுன்னு இருப்பாங்க கண்டிப்பாக. என்னோடய ஷூ வந்து நேற்று அந்த ஆஃப் ரோடில் வாட்டர் கிராசிங்கில் பார்த்திங்கன்னா நனைஞ்சிருச்சு. அது காய வச்சுனே வந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த கம்பூட்ஸ் போட்டிருக்கிறதுனால செம்ம கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது. பேசாமல் அப்படியே ஈரமாகவே போட்டுடலாமான்னு பார்க்குறேன். வா ஃபுல்லாக க்ளவுட்ஸ் மறைச்சிருச்சு. ப்ரோ ஏ சென்சார் ஃபால்ட்டு. பிரேக் பிரேக் Oh.
ஸோ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கஜிரா போல் நாங்கள் டிஸா போகிறோம். டைரெக்டாக டிஸா போயிட்டு அங்கே ஸ்டே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3 hours 3.5 hours ஆகும். 88 kilometers தான், ஆனால் ஒரு 3.5 hours ஆகும். நாங்கள் அங்கங்கே நின்று போகிறதுக்கு எப்படியும் ஈவினிங் ஆகிடும், ஒரு 6 o'clock அப்படி போய் ஃபைனலாக ரீச் ஆகிடுவோம். செம பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. ஆக்சுவலாக இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. பக்கத்தில் ஏதோ ஒரு லேக் இருக்குது போல் இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸ்லேருந்து ஒரு 10-15 minutes அவ்வளோதான். இப்போது நம்ம அதுக்காக ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த பிளேஸ் வரத்துக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு 3-4 days டிலே. ஸோ மறுபடியும் டிலே பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம். இல்லைனா நாங்கள் நாளைக்கு தான் கிளம்புற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. நாளைக்கு இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாளைக்கு தான் கிளம்புற மாதிரி பிளான் எங்களுது. ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் இன்றைக்கே கிளம்புறோம். அதுவும் இன்றைக்கி மார்னிங் போட பிளான் தான் அது. ஒரு 10 மணிக்கு உட்காந்து தான் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு போட பிளான். இங்கேருந்து டிஸா போயிட்டு டிஸாலேருந்து கிலார் கிலார் டல்ஹௌசிலேருந்து இறங்கிட்டோம், ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இது வேறு ஏதோ ஒரு ஊர். டிஸாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான். கிளைமேட் வந்து இந்த லெவலுக்கெலாம் இருக்காது. ஒரு 25 நைட் ஆனால் ஒரு 2018 அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்துலாம் பார்த்தீங்கன்னா 10 degrees வரைக்கும் போகும். நேற்று வந்து ஒரு 12-13 அப்படி இருந்தது. அங்கே வந்து ஓகே தான், நம்ம நார்மலாக தாங்கலாம். இங்கே பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. அங்கே இருக்கு டல்ஹௌசி. எங்க இருக்கு அப்பா அந்த டாப். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ ஒரு 3/4 hours வேஸ்ட் பண்ணோம், ஏன்னா இந்த ஒரு வியூ பார்க்குறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குதுன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற ரவுண்ட்லேருந்து பார்த்தோமா, ஏபா 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 அப்படி இருந்தது. இங்கே பாருங்கள் சூப்பரில் கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம். இதுக்கு மேலே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே. சரி பரவாயில்ல, பொறுமையாக போய்க்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 76 kilometers தான். ஆனால் பார்த்திங்கன்னா 2 hours 42 minutes, கிட்டத்தட்ட 3 hours. 6:30 ரீச் ஆகிற மாதிரி சொல்லுது. நான் அங்கே மறுபடியும் கண்டிப்பாக எங்கேயாச்சும் நிறுத்தி 7:30-8 o'clock ஆகிடுவோம். இல்லைனா அவ்வளோ ட்ரை பண்ணணும், கொஞ்சம் நிறுத்தாமல் கொஞ்சம் அங்கே ஃபாஸ்ட்டாக போயிட்டோம்னா நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேஞ்சரஸ் ஆஃப் ரோடுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் இல்லை நாளைக்கு டேஞ்சரஸ் ஆஃப் ரோட்லாம் இருக்காது. நாளன்னைக்கு தான் அப்படி இருக்கும். நாளைக்கு வந்து கிலார் வரைக்கும் தான் போகிறோம். ஸோ டே லைட்லேயே போய் ரீச் ஆகிட்டோன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. நாளன்னைக்கும் கொஞ்சம் ஏர்லியாக தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டில் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு இனிமேலேருந்து. ஸோ நாங்கள் வந்து மார்னிங்லேயே சீக்கிரமாக எழுந்து கிளம்புறது தான் எங்களோடய பிளானே இனிமேல்ட்டு. ஸோ இந்த வீடு இருக்குல்ல, அவங்க காலையில் எழுந்து வெளியே வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சுற்றி மழை தான், சூப்பராக இருக்கும். அதுவும் ரொம்ப கீழாக இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களே இன்னும் செம்மையாக இருக்கும். மேலே இருந்தால் வேறு லெவலு. அங்கே பாருங்கள் வியூவை. நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் பார்க்கலாமா? நம்ம எங்கே எந்த மலையில் இருந்தோம்? நூத்தி 12 73 தான் டிசா.
போர்டில் போட்டுக்க நம்பாத பே. ஆமா பே. நாங்கள் அங்கே மேலேருந்து இப்படி இறங்கி அப்படி இறங்கி அப்படி இறங்கி இப்படி சுற்றி இது மேலே ஏறி வந்துட்டோம். சூப்பரில் இந்த பிளேஸே. தந்த ரோட்லலாம் தான் வந்திருக்கோம் நாங்கள். அப்படி இறங்கி 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 இது வேறு குளமா. இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, இது எனக்கு நெட்ஒர்க் சரியாக இல்லை, மேப் சரியாக காட்ட மாட்டேங்குது, அதை நான் செக் பண்ணிட்டு அப்புறம் நான் கிளம்புறேன். திரும்பி கத்தாருக்கே போறியா இல்லை இமாச்சலில் நம்ம ஆப்பிள் பறிக்கலாமா? ஆ பாரு என்ன அழகாக இருக்குது பையா. ஆவோ அப்படியா? உனக்கு நீ மேலே போயிடுறாங்க சொல்கிறது நான் ஃபோனே பண்ணேன், ஏன்டா நீ பேசுகிற மாட்டேன்றீங்க? ஒரு லெஃப்ட் கட்டவுண்டா பார்த்து வரான்னு சொல்லி கடிச்சா நீ. நான் மேலே போயிட்டேன் ஒரு இடத்துல நல்லா இந்த செம்மறி ஆடலாம் இருந்தா, அப்புறம் என்னோட இதை வேறு சேஞ்ச் பண்ணேன். என்னது ஓகே தேதானா என்ன ரிவர் அது? ஒரு லேக் பார்த்தோம்ல, ஸோ அங்கேருந்து இது பாருங்கள், ஸோ கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் அப்பு, ஒன்றும் அவ்வளோ கிளியராக தெரியாது, ரொம்ப பெருசு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ போகுது. இது எந்த ஊரோ தெரில, ஆனால் மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு மவுண்டெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? ஆ இது இறங்கிட்டோமா? ஸோ இப்போ நாங்கள் அந்த சைடு போய் அது ஏறணும்னு நினைக்கிறேன். அவன் போட்டிங்க்கு கூப்பிட்டான். வாவ் என்ன ப்ரோ இப்படி இருக்கு? ஓ வேற மாதிரி இருக்கு. ப்ரோ கே என்ன பண்ணுது ப்ரோ? எப்படி தோ அங்க இருக்கு? இல்ல 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 அது இல்ல, அதோ அந்த பக்கம் தான், அந்த அங்க இருந்து இறங்கணும். நான் இந்த லோகோ வச்சிருக்கேன். இது லோகோவா? என்ன பண்ணலாம்? ஒரு 5 நிமிஷம் இங்க இருக்கலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு. ஓகே ஓகேண்ணா. ஓகே இந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷன்லேருந்து கிளம்ப போகிறோம். ரைடர் பாரு,
ஸோ நாங்கள் அந்த பக்கம் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ரோட் பிளாக்டு. ஸோ அதனால் இந்த பக்கம் இந்த பக்கமே போங்கன்னு சொல்லி அங்கே யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ அதான் இப்படி போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. அதுவும் பக்கத்தில் நம்ம இந்த லேக் பக்கத்துலேயே இப்போ போகிறோம். லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அனுப்பிட்டாங்க. ரைடர் பர்னி, இப்ப கரெக்டா? என்னப்பா நம்ம இங்கே இருந்துருவோம் நினைக்கிறேன். போகலாம். இதோ செம்மையாக இருக்கு. வாட்டர் பிடிச்சிடலாமா? என்ன செம்மையாக இருக்கு ப்ரோ. இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஏந்து வருவோம் காப்பாற்று நாய் காட்டுறாரு வண்டியை படுக்க போட்டு மோட்டர் லைன் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும். ஆமாம் ப்ரோ. ஸோ நான் தான் ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்தது, சரி தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் ஹைட்ரேஷன் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கலான்னு போனேன். ஆனால் ஜாக்கெட்டெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, தலைலாம் நனைஞ்சிருச்சு. சரி வந்து ஹெல்மெட் போட வேணாம் கொஞ்ச நேரம், ஏன்னா தலை நனைஞ்சதுனால ஹெல்மெட் போட வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே ஹெல்மெட்டை மேலே டேங்க் பேக் இருக்கலாம் வண்டி இப்படி சாஞ்சிருச்சு. ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி கீழே இருந்தது. ஆனால் சாணக்கட்டை தான் போட்டுட்ருந்தேன், ஆனால் எப்படி சாஞ்சதுன்னு தெரில. அதுக்கப்புறம் பெட்ரோல் எல்லாம் இங்கேருந்து ஒரு ஹாஃப் லிட்டர் பெட்ரோல் கண்டிப்பாக கீழே ஊற்றிருக்கோம். ஹாஃப் லிட்டர் 1 லிட்டர் கண்டிப்பாக ஊற்றிருக்கோம். எப்படி ஊற்றுதுன்னு தெரில. ஆனால் மழை தண்ணி நிறைய பேர் போது உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஊற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது, கேப் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் ஒரு வேலை. அதே மாதிரி பைக்குக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகல. என்னோடய கிராஷ் கார்டு பார்த்திங்கன்னா சேஃப்டியாக எனக்கு காப்பாற்றிருச்சு. தலையை வந்து தூக்கு ப்ரோன்னா உட்காந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாரு. ஏன்னா ஆக்சுவலாக நாங்களும் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தோம் கீழே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சும்மா ஃபண்ணுக்காக. அதுக்கப்புறம் பெட்ரோல் கொட்டினதுக்கப்புறம் ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோன்னு கத்தின்னு இருக்கிறேன், உட்காந்து வீடியோ எடுத்துன்னு இருக்காரு. அப்புறமா ஓடி வந்தார் பெட்ரோல் கொட்டினது பார்த்ததுக்கப்புறம். ஆக்சுவலாக நாங்கள் நீங்கள் வந்து அப்போயே பார்த்துருப்பீங்க, இந்த லேக்கு பின்னாடி தான் சுற்றிட்டுருந்தோம். இன்னும் நாங்கள் அங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பிளேஸும் உள்ள பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால இங்கேருந்து போகிறதுக்கு ஃபஸ்ட்டு மனசு இல்லை, செகண்டு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நான் கீழே
நின்றுட்டு இருந்த வண்டி டக்குன்னு இடிக்கிடும் வந்துருச்சு. எதுவும் ஆகல, பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் 1 லிட்டர் ப்ரோ, 1/2 லிட்டர் போயிருக்கும். நான் ஓகே ப்ரோ, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நாங்கள் ஊஞ்சி தவிர்த்து எழுதுறதுக்கு முடியாமல் இல்லை இல்லை ரிவ்யூ பண்ணிட்டு கிராஷ் கார்டு ரிவ்யூ. ஓகே, டே லைட்டுக்கு முன்னாடி டிசூ ரீச் பண்ணோம். போகலாம். வெயிட் பண்ணலாம். ஆமாம்மா, சவுண்டு வருது, சவுண்டு வருது. ஆமாம், எங்களுக்கு வந்து கிடைக்கிறது ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். ஒரே ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ரூட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ரோடும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டேஞ்சரஸ் ரோடில், லைக் யூனோ நாட் வெரி டேஞ்சரஸ், கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடுன்னு தான் போட்டிருந்தது. லேண்ட்ஸ்லைட்ஸ் ப்ளஸ் நிறைய ஆஃப் ரோட்ஸ். ஏன்னா இங்கே நிறைய பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் தெர் இஸ் நோ பேரிகேட், இந்த பேரிகேட் எதுவுமே கிடையாது இந்த பக்கம். ஸோ நாங்கள் வந்து என்னண்ணா, ஆமாம் ஸ்லோவே போகலாண்ணா, ரோடு சுத்தமாக சரியில்லை. ஆமாம், லேண்ட்ஸ்லைடா? டிஸ்ஸா ஸ்ட்ரெயிட்டாக தள்ளி ரைட் சைட், நாங்கள் டிஸ்ஸா போகிறோம் இப்போது. தோடு ஊர் கொண்டு காது, பாடிக்கு பாஸ்ல காது.